என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? போலியான உறவு காட்டும் கோடி உறவு வேணா நமக்கு. உரிமையோடு சண்டை போட்டாலும் உண்மையான உறவு ஒன்று மட்டும் போதும் நமக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களாக இருக்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து ரொம்ப பாசமாக பேசிட்டா உடனே அதை உண்மை நம்பிடக்கூடாது. அதே மாதிரி சண்டை போடுறவங்க எல்லாம் தப்பானவங்களும் கிடையாது, எப்போவுமே நம்மளை ப்ரைஸ் பண்ணிட்டுருக்கிற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. எது தப்பு எது சரி அப்படின்னு புரிஞ்சிக்கிற பக்குவம் நமக்கு வேணும். அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி எமோஷ்னலாக போய் நம்ம சிக்கிக்கவும் மாட்டோம். அதுக்காக தான் சொன்னேன். வணக்கம், இது பெண்ணோவியம். ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டென்டல் சம்மந்தமான விஷயங்களை தான். ஸோ டென்டல் அப்படின்னோன்னா நம்ம பல்லு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இல்லைங்க. டென்டலில் பல விதமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம டென்டிஸ்ட் நிறையா விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க எதை பற்றி பேச போகிறாங்க, என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் வித்யாஹரி. ஸ்மைல் டென்டல் கிளினிக்கோட டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து தங்க பல்லு அடைப்புகள். நிறைய பேர் வந்து கேட்டிருப்போம் இல்லைங்களா, தங்க பல்லு அப்படிங்கிறது. பட் இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி தான் பல்லில் வந்து அந்த தங்கப்பல்லோட அடைப்புகள் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஆனால் நாளளவில் வந்து பல்லு கலரில், அதாவது பல்லோட நிறம் வந்து நீங்கள் தெரியும் இல்லையா, வெள்ளையிலேருந்து மஞ்சள், ஸோ ஒயிட்டிஷ் எல்லோ அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த கலரில் இருந்ததுனால நம்ம வந்து இந்த தங்க ரெஸ்ட்ரேஷன்ஸ் ஃபில்லிங் அது அப்படிங்கிறது அது வந்து நிறைய நாளாக பண்ணாமையே இருந்துட்டோம். பட் இது வந்து ரொம்ப புதுசாக மறுபடியும் தங்கம் வந்து அப்படியே நம்ம பல்லில் ஒரு அடைப்பாக நம்ம பண்ணுறதுக்கு ஒரு புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் அது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்தியா லெவல்லையே ஒரு 10 டாக்டர்ஸ் தான் செய்கிறாங்க. அவங்க தான் அதுக்காக ஒரு புதுசாக படித்து அந்த ஒரு துறையை வந்து கற்றுட்டு அந்த துறையை வந்து அவங்க கிளினிக் மூலமாக அவங்க செய்ய முடியும் அது. ஸோ எல்லா கிளினிக்ஸ்லேயும் அதை செய்ய முடியாது. ஸோ ஸ்மைல் டென்டல் கிளினிக் டி நகரில் இருக்குது, அங்கே நாங்கள் வந்து இந்த தங்க பல்லோட அடைப்புகள் நாங்கள் செய்கிறோம். இதில் என்ன ஒரு புதுசு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு பல் அடைக்கிறது அப்படிங்கிறதுனா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், போயிட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கூசுறது வலிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம அடைச்சிட்டோம், இது வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுப்பீங்களா, இல்லை இது விழாமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த தங்க ரெஸ்டரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. நம்ம அந்த பல்லை வந்து நல்லா பராமரித்து வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனா இந்த அடைப்புனால் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. ஸோ இது வந்து எந்த பல்லில் எந்த சத்தை இருந்தாலுமே செய்ய முடியும். முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கடிச்சு மென்று சாப்பிட்றோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டெக்னிக் சென்சிட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம செய்யும்போது டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை கற்றுன்ட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டையே. அது மட்டும் இல்லாமல் அதோட துளை, நம்ம பல்லில் ஒரு துளை பண்ணுறோம் இல்லையா, ஒரு கேவிட்டி. ஸோ அந்த கேவிட்டியும் ஒரு புது விதமாக ஒரு கேவிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறது. அது தவிர இதுக்குன்னே நிறைய விதமான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஸோ எல்லாராலும் செய்ய முடியாது, இதுக்குன்னு ஒரு தனி கலை இது. இது இந்த கலையை கற்றுண்டதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை செய்ய முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அந்த ஃபில்லிங்கை வந்து அந்த பல்லில் நம்ம செய்யும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பலன்கள் கிடைக்கிறது, இதுதான் எல்லாருக்குமே விருப்பப்படுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு தங்கம் அப்படிங்கிறதுனாலே ரொம்ப பயோ கம்பேட்டபிள் அப்படிங்கிறதுனா யாருக்குமே அதனால் எந்த அலர்ஜியோ இல்லை அது போடுறதுனால வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மெயின் முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது போடுறதுனால கூச்சமோ இல்லை வலியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் எந்த பல்லில் வேணாலும் நம்ம அதை போட்டுக்கலாம்.
அண்ட் நான் சொன்ன மாதிரி கேரண்டி வாரண்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பல் வந்து எவ்வளோ வருஷம், 50 வருஷம் 70 வருஷம் வரைக்கும் ஒரு மனிதர் இருக்கார் அப்படிங்கிறதுனா, அந்த சொத்தை வந்து அது மறுபடியும் அந்த இடத்துல வராதபடி அந்த தங்கம் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக லீக்கேஜ் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு சொத்தை வந்தது அப்படிங்கிறதுனா மறுபடியும் சொத்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாங்கள் செகண்டரி கேரிஸ் சொல்லுவோம். அந்த செகண்டரி கேரிஸ் கூட வரத்துக்கு வாய்ப்பு இல்லாத அவ்வளோ அது வந்து பல்லோட ஒரு இணைந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்றோம், ஒரு சூடாக சாப்பிட்றோம் இல்லை ஜில்லுன்னு சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த சூடு ஜில்லு இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம பல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகும். சூடாக சாப்பிடும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜில்லுன்னு சாப்பிடும்போது பல்லுக்கு கான்ட்ராக்ட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு கூச்சம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. சூடுனா அந்த சூடு வந்து நம்ம பல்லில் தெரியறது. பட் இந்த தங்க ரெஸ்டரேஷன்ஸ்னால நம்ம பல் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த கோல்டும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட்ட ஒரு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அந்த கூச்சம்ங்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து தடுக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க நம்ம சாப்பாடு உணவு வகையில். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் இருக்காது. அண்ட் இதை நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் முக்கியமாக ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஒரு பல்லுக்காக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறோம், அடைக்கிறோம், திருப்பியும் வந்துடுறோம், அப்புறம் கொஞ்சம் 2-3 வருஷம் கழித்து திருப்பி ஏதாவது பிரச்சனை வருது, திருப்பி போகிறோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வருது அதே பல்லில், அப்புறம் ரூட் கெனால் பண்ணுறோம், அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடுங்கி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம மேலேயும், அதாவது நம்ம வந்து சரியாக கவனிக்காமல் விட்டதுனாலையும் சரி, இல்லை அந்த பல்லும் வீணாக போனதுனாலையும் சரி, நம்ம அந்த பல்லை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த தங்கப்பல் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெஸ்டரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் கேரண்டியோட ஒரு வாட்டி அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சோம்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக காஸ்ட் எப்படி இருக்கும் தங்கம் சொல்கிறீங்களே அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே தங்கம் அப்படிங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நகையாக போட்டுக்கிறதுக்கும் பிடிக்கும். அண்ட் எல்லாருக்குமே அது வந்து ஒரு சைன் ஆஃப் ரிச்னஸ் இல்லைங்களா. நிறைய தங்கம் இருந்ததுன்னா நம்ம நல்ல பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ தங்கம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த தங்கத்துக்கு. ஸோ அதே மாதிரி இந்த தங்க பல் ரெஸ்டரேஷன்ஸும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு விருப்பப்பட்ட ஒரு துறையாக இருக்கும். இது புது, ரொம்ப நவீன துறைன்னு சொல்ல முடியாது, நான் இந்தியே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 50-60 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பல் டாக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க தங்க பல் ரெஸ்டரேஷன்ஸ். பட் இப்போது சமீப காலத்தில் அதெல்லாம் நம்ம பண்ணாமல் அது ஒரு மாதிரி வந்து பண்ணாமையே இருந்துற மாதிரி இருந்தது. பட் இப்போ திருப்பியும் வந்து அதுதான் பெஸ்ட்டு ஒரு வகையான ஒரு ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த ரெஸ்டரேஷன் வந்து எப்படி நம்ம தங்க விலை வந்து மேலும் குழியும் போகிறதோ அதே மாதிரி தான் இந்த ரெஸ்டரேஷனோட ட்ரீட்மெண்ட்டதும். பட் இதுக்கு ரொம்ப நாம் இந்திய சொன்ன மாதிரி டெக்னிக் சென்சிட்டிவ். ஸோ ஒரு அடைப்பு அடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி செஞ்சிட்டோம்னா அந்த பல்லுக்கு நம்ம வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்யாதபடி நம்மளால் அந்த பல்லை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி, எப்படி தங்கம் ஜொலிக்குமோ அதே மாதிரி நம்ம பல்லும் அவ்வளோ அழகாக அந்த ஷைன் கொடுத்து அவ்வளோ லஸ்டரஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெஸ்டரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ, அதாவது நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதே தெரியாதபடி அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த ரெஸ்டரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டெக்னிக் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எல்லாராலையும் செய்ய முடியாது. இது வந்து இதுக்குன்னு ஒரு தனித்துறையை கற்றுண்டு, கலையை கற்றுண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை செய்ய முடியும். இது வந்து இதனால் நம்ம வந்து எந்த விதமான ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், உடனடியாக சாப்பிட்டுக்கலாம். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனா, ஒரு புதுசாக எதுவும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போ மாதிரி பல் தேய்ச்சிக்கலாம், உடனேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் போக போக அந்த அந்த கலர் வந்து மாறுமா இல்லை
அந்த டைப் வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு இல்லை அந்த கலர் வந்து மாறுறதுனால ஏதாவது ஆகுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி தங்கம் வந்து எவ்வளவோ துறையில் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது வராத ஒரு பொருள் தங்கம் அப்படிங்கிறது. ஸோ அது அவ்வளோ பயோ கம்பேட்டபிளாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு நவீன ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தங்கப்பல் ரெஸ்டரேஷன்ஸ் அண்ட் காஸ்டிங். காஸ்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு துளை இருக்குது வாயில் அப்படிங்கிறபோது அந்த துளையை வந்து சாதாரண ஒரு ஒரு ஃபில்லிங் போட்டு அதை மாதிரி மூட முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த தங்க பல் வந்து இந்த காஸ்டிங் அதாவது அளவு எடுத்து நம்ம லேபில் கொடுத்து இதே தங்கம் வச்சு நம்ம வந்து அந்த ஒரு ஒரு இன்லே ஆர் ஆன்லே அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு ரெஸ்ட்ரேஷன்ஸ்க்காக அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு சிமெண்ட்டை போட்டு இந்த பல்லோடு நம்ம இணைந்து பண்ணிடலாம். முந்தையே சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தங்கப்பல் ரெஸ்டரேஷன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு லாயல்ட்டி நம்மளுக்கு வந்து இந்த பணக்காரங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கும் பிடிக்கும். அண்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கமும் போட்டுட்டு அதை வந்து வெளிப்படுத்தி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகு, பெண்களின் அழகு. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய விதங்கள் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது வந்து நமக்கெல்லாம் நிஜமாவே பொறாமையாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாதா, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு புது விதமான ஹேர் ஸ்டைலை தான் நம்ம பியூட்டிஷியன் நம்ம காமிக்க போகிறாங்க. பார்த்து கற்றுக்கலாம். ஹாய், ஹலோ. பெண் ஓவியமில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டைல் பிரைட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏற்கனவே மேலே இந்த பஃப் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேளை ஹேர் டென்சிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பஃப் வந்து தனியாகவே கிடைக்குது. அந்த பஃப்பை வாங்கி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த ஹைட்டை கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹைட்டை முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த சைடு அந்த பிரைட் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ முடிவு பண்ணிவிட்டு வந்து ஃபுல் ஹேரை நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹேரை வந்து நல்லா வந்து டேங்கிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வாரிக்கணும். வாரினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிறீங்க. பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபிஷ் ஸ்டைல் பிரைடை வந்து நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஸ்டைல் பிரைடில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து பக்காவாக வாரி டைட்டாக எங்கேயுமே கொஞ்சம் கூட பிசிறு வராமல் அந்த ஃப்ரிஸிலாம் இல்லாமல் நீங்கள் போகிறது ஒரு வகை. அண்ட் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபிஷ் ஸ்டைல் பிரைடை நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாக பிரித்து விடணும், அதாவது வந்து கொஞ்சம் லூஸாக்கி விடணும். லூஸாக்கி விடும்போது என்ன ஆகும்னா அந்த டைடி அப்படி கரெக்டாக இருக்கிற அந்த ஃபீல் இருக்காது, கொஞ்சம் வந்து ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கலைஞ்ச மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த செகண்ட் டைப் தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபிஷ் ஸ்டைல் பிரைடை போடுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ரெண்டு பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கணும். எடுத்துட்டு ஒரு பார்ட்டிஷன் அகெயின் இந்த எண்ட்லேருந்து இன்னொன்று கொடுக்க போகிறீங்க. இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அண்ட் இதை பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து கீழே இருக்கு இல்லையா அந்த எண்ட் ஹேர், அங்கே வந்து உங்களுக்கு எந்த சிக்கும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும்.
ஸோ எண்ட் முடியை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாரிட்டும் வந்து லாஸ்டில் இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பிக்கி டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னாலும் வந்து நீங்கள் ஃபிஷ் டெயிலை இதோட கூட நிறுத்திக்கலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிக்கி டெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்கி டெயில பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு சீரமோ இல்லை வந்து ஹார்ட் ஜெல் வேக்ஸ் ஜெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பிக்கி டெயில் அப்படியே உங்களுக்கு ஸ்டே ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை இப்படியே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஸ்டைல். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து யூ ஆர் கோயிங் டு லூஸ் ஆல் தி ஃபிஷ் டெயில். அந்த பிரைடை வந்து நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ரெண்டு எஃபெக்ட் கிடைக்கும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம முடி வந்து நல்லா டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் இது களைஞ்சி இருக்கிறதால வந்து ஒரு ஹைஃபை லுக் கிடைக்கும். இன்னொன்று வந்து நம்ம பக்காவாக ரெடி ஆகிட்டு வரோம் அப்படிங்கிறல்லாமல் நம்ம ஜஸ்ட் லைக் தட் கிளம்பி வரும் ஆனால் வந்து அதில் ஒரு டிவா எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இட். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் டெயில் பிரெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டைலோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி டிகே ட்ரெஸ்ஸிங் கல்ச்சரில் நார்மலாக நம்ம நிறையா ட்ரெஸ்ஸஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன், சில முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஜீன் போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஜீனை அவங்களுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ண தெரியாது. அப்படி செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா வந்து ஹிப்பாவது ஓகேங்க, நம்ம பெல்ட் எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து கால் போர்ஷனில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் கிட்டே வந்து அது சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி தொலை தொலைவானு இருந்துச்சுனாலோ இல்லை ஹைட் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலோ பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலை மடித்து விட்டுப்பாங்க. ஸோ மடித்து விட்டாலும் வந்து அந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மறைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழியை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஜீனை நீங்கள் வியர் பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட்டில் அந்த ஜீன் பெருசாக இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து தெரியாத மாதிரி அதை ஒரே ஒரு ஃபோனில் மடிச்சிடுங்க. ஒரே ஒரு ஃபோனில் மடிச்சுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட சாக்ஸ் இருக்கும்ல, சாக்ஸை எடுத்து போட்டுக்கோங்க. சாக்ஸை போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹைல் ஷூ அதே மாதிரி கவுபாய் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஷூஸை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஜீனோட பிரச்சனை தெரியாமல் போயிடும். ஏன்னா ஷூ வந்து நீ அளவுக்கு கவர் பண்ணிடும். ஸோ நீங்கள் சாக்ஸை போட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த துள துளன் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஜீன் வந்து ஃபிட்டாக ஸ்ட்ரெச்சாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம வந்து டெர்மா வியர் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெக்கெட்டி இல்லைன்னா வந்து ஸ்லிப்பு இல்லைனா இன்னர் வியர் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸோ இல்லை மேலே வந்து சுடியோ போடும்போது அது வெளியில் வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஃபீலாக இருக்கும், ஐயோ இது அப்பப்போ வெளியில் வருதே இது எக்ஸ்போஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி அதை நாலு பேர் சொல்லி நமக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு எம்பரேசிங் ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தைக்கும்போது டெய்லர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து சின்ன ஒரு ஸ்டாப் வைக்க சொல்லுங்கள். சின்ன ஸ்டாப் வச்சு அந்த ஸ்டாப்பை வந்து உங்களோட இன்னர் வியரோட சேர்த்து நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ட்ரெஸ்ஸோட அது பின் ஆகிடும். ஸோ அந்த பின் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களோட ஸ்லிப் ஆகட்டும் இல்லை இன்னர் வியர் ஆகட்டும் அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடியாக இருந்தாலும் சரி எதுக்கு வேணால் செட் ஆகும். அ
அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஜீன்ஸ் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பிராண்டட் ஜீனோ இல்லை பக்கா ஜீனோ எடுக்கல அப்படின்னா அதில் இருக்கிற வந்து ஜிப் அதுக்கப்புறம் பட்டன் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நாள் வராது, திடீர்னு வந்து அந்த ஜிப் போயிடலாம் இல்லை ஜிப் லூஸ் ஆகிடலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிப் போடும்போது கண்டிப்பாக வந்து ஜிப்புக்கு மேலே வந்து நமக்கு பட்டன் இருக்கும் இல்லையா. ஸோ ஜிப்போடு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம கீச்சைன்ஸ்லாம் ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரவுண்டை வந்து அந்த ஜிப் லாஸ்டில் வந்து சிப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரவுண்டில் இந்த மிகப்பெரிய ரவுண்டை நீங்கள் மாட்டிச்சிங்க அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் பட்டனில் மாட்டிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஜிப் லூஸாக இருந்தாலும் உங்கள் ஜிப் வந்து இறங்காது. அண்ட் இது வந்து ஒரு மிக முக்கியமான டிப். ஏன் அப்படின்னா வந்து என்ன ஜீன்ஸ் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் வந்து அது மெட்டீரியல் ஹார்டாக இருக்கலாம், பட் ஜிப் பட்டன் இதெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அது நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உங்கள் ஜீன் என்றைக்குமே புதுசாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம சுடிதார் பேண்ட் ஆகட்டும் இல்லை அப்படின்னா வந்து ஜாக்கிங் பேண்ட்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்ல கிளாத்தில் நம்ம வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையரில் போடுவோம் இல்லையா, வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டதுக்கப்புறம் வந்து அது ஷ்ரங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஷ்ரங்கிங் கரெக்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலில் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு லென்த்து, மறுக்காலில் வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி தெரியும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியில் போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கும், ஒரு பக்கம் நீங்கள் இழுத்து விட்டாலும் இந்த பக்கம் இறங்கிடும். ஸோ ரெண்டு காலும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பேண்ட் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கும்போது அந்த மெட்டீரியல் எப்படிப்பட்ட மெட்டீரியல், உங்களோட வாஷிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அது ஓகே பண்ணுமா, நீங்கள் வாஷ் பண்ணுறது நீங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் எடுத்து வாஷ் பண்ண வேண்டியிருக்குமா இல்லை எல்லா துணியோட ஜாலியாக போட்டு வாஷ் பண்ணலாமா இதெல்லாம் பார்க்கணும். ஒரு வேளை நீங்கள் அப்படி தப்பான மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான், உங்களுக்கு அந்த ஷ்ரங்க் ஆகிடுச்சின்னா பிரச்சனை. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரையரில் போடாமல் இந்த மாதிரி மெட்டீரியல் பனியன் கிளாத்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கையால் புழிஞ்சி கொஞ்சம் வந்து சன்லைட் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஷ்ரங்க் ஆகிறதுலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம ரைஸ் சாப்பிடுவோம், ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது, டயட்டிங் இருக்க முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டொமக் அந்த ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். எனக்கு வந்து தொப்பை போடுது, எனக்கு வெயிட் வேற எங்கேயும் போடல, எனக்கு என்னோடய தொப்பை மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புடவை மட்டுமே கட்டுவாங்க, இல்லை சுடிதாஸ் மட்டுமே போடுவாங்க, கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸை போடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிட்டான ட்ரெஸ்ஸே போட முடியாது. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஐடியா இருக்குது. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் வந்து நிறையா பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து டெர்மாவியர் அதுக்கப்புறம் டம்மி டக் அப்படிங்கிற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நிறையா வந்து இதெல்லாம் கிடைக்குது. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்துகிட்டு எங்கே உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்பாஞ்ச் இருக்குது, உங்களுக்கு வந்து சதை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கட்டிடலாம். கட்டிட்டு இது எங்கே நீங்கள் கட்டணும் அப்படின்னா பேண்ட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எங்கே ப்ராப்ளமாக இருக்கோ அந்த இடத்த கட்டிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து அந்த கிளாத் வந்து பேண்ட் வரைக்கும் வரணும், அந்த கிளாத் தெரியணும், அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கிளாத்தாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது பேண்ட் வரைக்கும் வரட்டும், பேண்ட் கீழே வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட டாப்பை போட்டிங்க அப்படின்னா வந்து அது டக் பண்ணிவிடும், உங்களோட அந்த தேவையில்லாத அந்த ஃபேட்டு அந்த வந்து ஃப்ளாபி போர்ஷனை வந்து அது வந்து டக் பண்ணிவிடும். ஸோ அப்படி என்ன நினைக்கலாம், என்ன பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா வந்து கீழே வந்து நம்ம பெல்ட்டு போட்டிருக்கிற மாதிரியும் இல்லை வேறு ஒரு ட்ரெஸ் வந்து அது போட்டிருக்கிற மாதிரியும் இல்லை பார்டர் மாதிரியும் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த ஸ்டொமக் போர்ஷனும் வந்து கவர் ஆகிடும், ட்ரை பண்ணி பாருங்கள். மரியாதை திறமைக்கு மரியாதை. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம், பார்த்து நிறையா கற்றுட்ருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ரியேட்டிவிட்டி செக்மெண்ட் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ ஒருத்தங்க அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்காட்டும் போது அது அங்கே மட்டும் நிற்காமல் அந்த க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது இன்னும் தொடரும். ஸோ இன்றைக்கி யார் என்ன நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம் பெண்ணோவியம். திறமைக்கு மரியாதை செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சில்க் த்ரெட் கடா பேங்கிள்ஸ். நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம், இப்போ அதையும் நான் சொல்லிவிட்டு கடா பேங்கிள்ஸ் இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
சில்க் த்ரெட் கடா பேங்கிள்ஸ் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒரு பேங்கில், அதாவது சிங்கிள் பேங்கில் நம்ம கையில் வியர் பண்ணிக்க முடியும். கிளாஸ் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ் அந்த இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போதைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம பட்டு சாரியிலேருந்து சல்வார்லேருந்து எந்த விதமான அவுட்ஃபிட்க்கும் போடலாம். இல்லை இது ரொம்ப கிராண்டாக இருக்குது, பார்க்க ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம வெறும் பிளெயினாக செஞ்சு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கும் இதை கண்டிப்பாக நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளே செய்யலாம், ரொம்ப ஈஸியானது. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எல்லா விதமான ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது, லைக் எம்ப்ராய்டரி ஷாப்ஸில் நிறைய ஷாப்பில் கிடைக்கிறதால நம்மளே இதை வந்து செஞ்சு போட்டுக்கலாம். இந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம சில்க் த்ரெட் அப்படின்றதுல மட்டும் பண்ணணும்னு கிடையாது. இப்போ உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை காட்டன் த்ரெட்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யான், இந்த மாதிரி எந்த த்ரெட்டில் வேணாலும் பண்ணலாம். இதை நம்மளே கலர், எந்த கலர் நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்கோ அது மாதிரி பண்ணி ட்ரெஸ்க்கு கரெக்டான மேட்ச் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டபுள் கலர்ஸில், ட்ரிப்பிள் கலர்ஸில், நம்மளோட ட்ரெஸ்ஸில் எந்தெந்த கலர் காம்பினேஷன் இருக்கோ எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியில் போய் ஒரு ரொம்ப கிராண்டான, ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பேங்கிள் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே செஞ்சு போட்டுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளே நம்மளோட ஆக்சசரிஸை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற பெருமையாகவும் இருக்கும். இன்னொன்று, வெளியில் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருக்கு வேணாலும், நம்ம குழந்தைங்களுக்கு யாருக்கு சைஸ் வேணுமோ பெரியவங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். இது ட்ரெடிஷ்னல் வியர் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதில் ரொம்ப ஜிகுஜிகுன்ற கண்ணாடி கல் இதெல்லாம் வைக்காமல் நார்மலாக பிளெயினாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடலாம். இல்லை நீங்களே ரொம்ப டெக்கரேட்டிவ் பண்ணி டபுள் கலர், ட்ரிப்பிள் கலர் டெக்கரேஷன், இல்லை ஜரி த்ரெட் வச்சு டெக்கரேட் பண்ணோன்னா அதை வந்து நம்ம பட்டு சாரியிலேருந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கான பேங்கிள் பேஸ் எடுத்துக்கிறோம். இது பிளாஸ்டிக்கோ மெட்டலோ ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கிறோம். க்ளூ, ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒயிட் க்ளூவை வச்சு நம்ம கொஞ்சமாக அதில் பேங்கிள் பேஸில் உள் பக்கமாக அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம த்ரெட்டை வந்து 10 ஒரு 12 லேயர்ஸாக எடுத்துக்கணும். ஏன்னா 1 or 2 லேயர்னா அவ்வளோ அழகாக சுத்த முடியாது. ஸோ 10 to 12 லேயர் எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம ஒயிட் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி பேங்கிள் பேஸோட உள்ளார சைட்லேருந்து நம்ம சுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம உள்ள சைட்லேருந்து சுத்த ஆரம்பித்து மெதுவாக அதில் கேப் இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே வரணும். 2 or 3 சுற்று சுற்றினா தான் அதில் கேப் இல்லாமல் தெரியும். ஸோ நம்ம நெருக்கமாக, ரொம்ப ஓவர்லாப் பண்ணாமல் நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிட்டே வரும்போது நீங்கள் ஒரு லிமிட் த்ரெட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம உள் சைட்லேயே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதாவது இதை கட் பண்ணி முடிக்கும்போது உள் சைட்லேயே நம்ம க்ளூ வச்சு ஒட்டணும். வெளியில் ஒட்டினா அந்த க்ளூவோட கலர் தெரியும். அதனால் நம்ம திருப்பியும் மறுபடியும் ஒரு நூல் ஸ்ட்ராண்ட், ஒரு 12 to 15 நூல், அந்த நூல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள் சைட்லேருந்து நம்ம இதை ஒட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நம்ம க்ளூவை எப்பயுமே உள் சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த நூலை வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எண்டில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக உள்ளே வச்சு முடிக்கிறதால அது வெளியில் எந்த விதமான ஒரு பிசருமே நம்மளுக்கு, எந்த விதமான இதுவுமே நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் செயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஸ்டோன்ஸ், நிறைய கலர் ஆஃப் ஸ்டோன் கிடைக்குது. ஆனால் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப கிராண்டான டெக்கரேஷனுக்கு ஒயிட் ஸ்டோனே பார்க்குறோம். கான்ட்ராஸ்டான ஸ்டோன் கலரும் இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒயிட் இல்லை கோல்டு ஸ்டோன் வச்சு பண்ண போகிறத பார்க்கலாம். இப்போது நம்ம சாண்டில் கலர் இல்லை கோல்டன் கலர் த்ரெட் சுற்றிருக்கோம். இந்த மாதிரி சுற்றி கம்ப்ளீட் பண்ண ஒரு பேங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ கோல்டு வித் மரூன் ரொம்ப நல்லா போகும், அந்த கலர் காம்பினேஷன் அப்படின்றதால நான் மரூன் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டபுள், இந்த மாதிரி சிங்கிள் கலர்ஸாக இல்லாமல் நம்ம டபுள் கலர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நான் மரூன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அதே மாதிரி மரூன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கோல்டு கலராகவும் யூஸ் பண்ணலாம், நான் இப்போ மரூன் யூஸ் பண்ண போகிறேன். மேலே வந்து கோல்டு கலர் வேணும்னா நம்ம கோல்டு கலர் ஜரி த்ரெட் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோல்டு வித் மரூன் டபுள் கலரில் செய்கிறத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டோன் லேஸை வந்து 2 லைன் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ஒரு கோல்டன் ஒரு ஒயிட் எந்த ஸ்டோன் லேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்ன மாதிரி நான் கோல்டன் கலர் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். இதை இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ 2 லைன் இதில் எடுத்துக்க போகிறேன்.
இந்த மெரூன் கலரில் நம்ம இப்போ இந்த பால்ஸ் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம மெரூன் கலர் த்ரெட் எடுத்து இது மேலே ஓவர்லாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் டபுள் கலருக்கான எஃபெக்ட் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் ஒரு மெரூன் கலரை ரொம்ப நிறைய லேயர்ஸ் எடுக்காமல் ஒரு 6-7 லேயர்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஸ் சுற்றிட்டதால் இப்போ நம்மளுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு தான் இந்த மெரூன் கலர் சுற்ற போகிறோம். ஸோ ஒரு 5-6 ஆர் ஆல்மோஸ்ட் 7 எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் எடுக்க போகிறேன். இது மேலே வந்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிக் பண்ணோமோ அது மாதிரி உள்ளர சைட்லேருந்தே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த த்ரெட்டை ஸ்டிக் பண்ணி காயறதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம டைரெக்டாக சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி சுற்ற போகிறேன். நம்ம ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. ஹேண்ட்மேட் திங்ஸ் அப்படின்னாலே ஒரு க்ரேஸ் வந்து நம்ம கிட்டக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட்மேட் பொருட்களை நம்ம பேங்கில் எப்படி வச்சுக்கணுன்னா, தண்ணியிலலாம் ரொம்ப போடாமல், ஸ்வெட்லலாம் கண்டிப்பாக எதுவுமே ஆகாது, ஆனால் நம்ம தண்ணியில் போடாமல் ரொம்பவே சேஃபாக பத்திரமாக வச்சுக்கிட்டோன்னா இது லாங் லைஃப் நம்மளுக்கு இருக்கும். அதோட கிராண்ட்னஸும் அதோட கலரோ எந்த ஒரு ஷைனிங்கோ குறையவே குறையாது. இதுக்கு வார்னிஷ் எதுவுமே தேவையில்லை, பெயிண்டிங் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இதை ஒட்டிட்டு நம்ம அதை டைட்டாக ரேப் பண்ணுறதுல தான் அதோட ஸ்டெடி லைஃப் இருக்குது. நம்மளோட இந்த ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் நிறையவாக இருந்தாலும் அதோட லைஃப்பும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய இருக்க போகுது. இதை நம்ம ஒட்டி முடித்தோன்னா காயறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், இது உடனே கண்டிப்பாக காஞ்சிரும். ஸோ ரெடி டு யூஸாக தான் நம்மளோட சில்க் த்ரெட் பேங்கிள் இருக்க போகுது. நம்மளோட டபுள் ஷேட் சில்க் த்ரெட் கடா பேங்கிள் இப்போ கிராண்டாக ரெடி ஆகிடுச்சு. உச்சம் தொட்ட பெண்களில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ரீனா கௌஷல் தம்சக்துன்னு சொல்லலாம், தரம்சக்துன்னு சொல்லலாம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க இந்தியாவோட முதல் பெண் மவுண்டெய்னர். இவங்க பிறந்தது வந்து பஞ்சாப். ஸோ இவங்க ஒரு பஞ்சாபி, ஏன்னா இவங்க அப்பா பஞ்சாப் அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ். அண்ட் இவங்க வளர்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டார்ஜிலிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு மவுண்டெய்னர் அப்படிங்கிறதுனால வந்து அந்த கோர்ஸை வந்து ஹிமாலயன் மவுண்டனியரிங் இன்ஸ்டியூட் டார்ஜிலிங்கில் முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பல மவுண்டெயின்ஸ் அண்ட் பீக்ஸ் இவங்க ஏறியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து ஹிமாலயாஸே வந்து இவங்க நிறைய தடவை கிளைம் பண்ணியிருக்காங்க, நிறைய போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கணவரை பற்றி சொல்லணுன்னா வந்து லவ்ராஜ் சிங் தர்ம்சக்து, அவரும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மவுண்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி இன்னும் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை இவர் வந்து 5 ஏறியிருக்காரு. அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறினது மட்டும் இல்லாமல் அதர் பீக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸை வந்து கிட்டத்தட்ட 38 அதர் மவுண்டெயின் அண்ட் பீக்ஸை வந்து இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. Thank you.
December 29th, 2009 பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா வந்து 8 பேர் கொண்ட பெண்கள் குழு நடத்தின ஒரு போட்டியில் வந்து இவங்க கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டரை வந்து அண்டார்டிகா ஐஸ்ட்ரெக் சவுத் போலில் வந்து இவங்க கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அந்த காமன்வெல்த் நடத்தின போட்டியோட 60வது ஆன்வர்சரியில் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரீனா கௌஷலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து எப்படி அடைஞ்சாங்க, அதுக்காக எப்படி உழைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 38 நாட்கள், அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்டார்டிகா இந்த ஐஸ்ட்ரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்டார்டிகா அப்படின்னு சொன்னாலே வந்து அது உலகத்திலேயே ரொம்ப ஒரு கோல்டஸ்டான ஒரு விஷயம், அதே மாதிரி வந்து டிசோலேட் ரீஜன்ஸ் அதுதான் உலகத்திலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 நாட்கள் 915 கிலோமீட்டர்ஸை வந்து ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் அவங்க கடுமையாக உழைச்சி இந்த ஒரு சாதனையை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேர்ந்து 8 பேர் கொண்ட குழு அப்படின்னு நான் சொன்னல, இவங்க வந்து அந்த குழுவில் வந்து இதை சாதிச்சிருக்காங்க. இந்த சாதனையை வந்து அவங்க நிகழ்த்தின அந்த நிமிடம் பார்த்திங்கன்னா வந்து இரவு 11:09 PM வந்து அவங்க அந்த சவுத் போலோட அந்த மிடில் ரீஜனை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது ஒரு வெட்னஸ்டே. ஸோ 8 பேர் கொண்ட குழு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த குழுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபெலிசிட்டி அஸ்டான் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த ஃபெலிசிட்டி அஸ்டான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த ரீனா வந்து அவங்களோட டார்கெட்டை அடைஞ்ச உடனே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து நம்மளோட அந்த எக்ஸ்பெடிஷனை வந்து நம்ம முடிச்சிட்டோம், அதாவது வந்து நம்ம சவுத் போலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் முதல் இந்திய பெண்மணி அந்த சவுத் போலை நம்ம வந்து கடந்து அந்த சவுத் போலை ரீச் ஆன அந்த டார்கெட்டை ரீச் ஆன முதல் இந்திய பெண்மணி வந்து ரீனா கௌஷல் தான். ஸோ ரீனாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 116 எக்ஸ்பெடிஷன்ஸில் அவங்க கலந்துட்டுருக்காங்க. இதுவே ரீனாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், யூனிக்கான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீனாவோட ஹஸ்பண்ட் வந்து லவ்ராஜ் தர்மசக்து, இவரும் வந்து ஒரு மவுண்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து 5 தடவை வந்து இவர் வந்து க்ளைம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரீனாவோட எக்ஸ்பெடிஷன்ஸ் வெப் பேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, அதுவும் வந்து அந்த சவுத் போலை அண்டார்டிகாவில் அவங்க ரீச் பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம், அந்த சாதனையாக அவங்க நிகழ்த்தினதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகட்டும், கடுமையான உழைப்பாகட்டும், அதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யும்போது அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. காஸ்பர் ஸ்கை அப்படிங்கிற நிறுவனம் வந்து எங்களுக்கு 80-85% வந்து ஸ்பான்சர் பண்ணாலும் மற்ற இருக்கிற ரெஸ்ட் ஃபண்டை வந்து நாங்கள் தான் ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இப்போ எங்களோட முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின லோனெல்லாம் அடைக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. Thank you.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அண்டார்டிகா ஐஸ் பிரேக் சவுத் போலை பொறுத்த வரைக்கும் ரீனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களில் வந்து அந்த 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 ஒரு ஏறி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ அண்டார்டிகாவில் வந்து சம்மராக இருந்ததால் வந்து 24 மணி நேரமும் அவங்களுக்கு டே லைட் இருந்திருக்கு. அது வந்து ரீனாக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த சவுத் போலை ரீச் ஆனதுக்கப்புறம் முதல் முதல்ல கூப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷில்பா, அதாவது வந்து ரீனாவோட சிஸ்டர். ஸோ அவங்கள கூப்பிட்டு தான் அவங்களோட சந்தோஷத்தை அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீனாவை பற்றி ஷில்பா சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங் வாக்குக்கு அப்புறம், ரொம்ப உழைப்புக்கு அப்புறம், கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வந்து அவங்க என்னை கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீனா இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஹெட் குவார்ட்டர் நேஷ்னல் அவுட்டோர் லீடர்ஷிப் ஸ்கூல் NOLS அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து அவுட்டோர் ஸ்கில்ஸை வந்து பல பேருக்கு இவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஃப்ரீலான்ஸராக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வளர்ந்தது டார்ஜிலிங் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவங்க அப்பா வந்து அப்போ ஆர்மி மேனாக இருந்திருக்காரு. டார்ஜிலிங்கில் ஒரு போஸ்டிங்கில் இருந்ததால தான் வந்து ரீனா வந்து அவங்க அப்பா ஆர்மி மேன் அப்படிங்கிறதுனால நிறையா வாக்கிங்ஸ்லாம் போகிறான். ஸோ லாங் வாக் போகும்போது தான் இவங்க மவுண்டன்ஸ்லாம் பார்த்து அது மேலே எனக்கு ஒரு காதல் வந்தது, மவுண்டன் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சொல்கிற முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம கன்சர்வ் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த பெண்களில் ரீனா கௌஷல் தம்சத்து முக்கியமானவங்க. ஸோ சாதனைகள் பல புரிவோம், நாமும் பல செய்வோம். பெண் ஓவியம், பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?